ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. எம்சிபிகளில் பார்த்தீங்கன்னா BCDKZ அப்படின்னு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் எம்சிபி இருக்குது. இந்த அஞ்சு டைப்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் சிலிவ் மேலே இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ரேட்டிங்க்கு பக்கத்தில் வந்து இந்த டைப்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த அஞ்சு டைப்ஸோட பயன்பாடு என்ன, எந்தெந்த டைப்ஸு எந்தெந்த இடங்களில் வந்து பயன்படுத்தலாம், முக்கியமாக நம்ம வீடுகளில் வந்து எந்த டைப்ஸு பிரேக்கர்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்சிபி என்ன காரணத்துக்காக பயன்படுது அப்படின்னா, ஓவர்லோடு ப்ரொடக்ஷனுக்காகவும் ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனுக்காகவும் பயன்படுது. இந்த பிரேக்கர்ஸுக்கு மேலே வந்து ஒரு கரண்ட் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ப்ரொடக்ஷனை டிஃபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நம்ம யூஸ் ஆகுதுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோடு அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கரண்ட் ரேட்டிங்கை விட அதிகமான ஓவர்லோடு எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் வந்து ஓவர்லோட் ட்ரிப் ஆகிடும். இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனை டிஃபெண்ட் பண்ணி வேலை செய்யும். ஒவ்வொரு டைப்ஸிலும் பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட் சர்க்கியூட் ட்ரிப்பிங் கரண்ட் ரேட்டிங் ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு இடங்களில் நம்ம ஒவ்வொரு டைப்ஸை வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு டைப்ஸுக்கும் அதோட ட்ரிப்பிங் கரண்ட் எவ்வளோ, ட்ரிப்பிங் டைம்ஸ் எல்லாம் எவ்வளோ, எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்ப்போம். இப்போ முதல்ல பி டைப்ஸை வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பி டைப்பில் உள்ள 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் உள்ள பிரேக்கர்ஸை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இதோட அந்த பி டைப்பில் இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸோட ட்ரிப்பிங் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் லோடு கரண்ட், அதாவது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் கூட இருக்கக்கூடிய அந்த ஃபுல் லோடு கரண்ட்டை விட 3-5 மடங்கு அதிகமான கரண்ட்டு ஃப்ளோ ஆகிச்சுன்னா, அதாவது 30-50 ஆம்பியர் கரண்ட் வந்து அந்த ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த பிரேக்கர் வழியாக, அதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.04 ஒரு செகண்டுக்குள்ளே இந்த பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகிடும். ஸோ இந்த பி டைப் பிரேக்கர் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ரெஜிஸ்டிவ் லோடில் வந்து அதிகமாக வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது ரெஜிஸ்டிவ் லோடுனா என்னென்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த லைட்ஸ் பல்பு, அப்புறம் வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸு, ஸோ இதை போல் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு மூலயமா உருவாகக்கூடிய அந்த எனர்ஜினால் உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டிவ் லோடு. ஸோ அந்தமாரி லோட்ஸில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. சின்ன சின்ன மோட்டர்ஸு, அப்புறம் ஃபேன்ஸு, இதை போல் இருக்கக்கூடிய லோட்ஸில் வந்து பயன்படுத்துவோம். இப்போ வீட்லேயும் நம்ம வந்து இந்த பி டைப்ஸ் வந்து பயன்படுத்துவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சி டைப்பு பிரேக்கர்ஸ். சி டைப்பில் வந்து ஒரு 10 ஆம்பியர் உதாரணத்துக்கு பிரேக்கர்ஸ் எடுத்துப்போம். இப்போ இதோட ட்ரிப்பிங் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-10 டைம்ஸ் இருக்கும். அதாவது ஃபுல் லோடு கரண்ட் இருக்கக்கூடிய அந்த 10 ஆம்பியரில் 5-10 மடங்கு, 50-100 மடங்கு ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இந்த சி டைப் பிரேக்கர்ஸ் வழியாக, அதோடய ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.04-5 செகண்டுக்குள்ளே இந்த பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகும். ஸோ இந்த சி டைப் பிரேக்கர்ஸை பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இண்டக்டிவ் லோட்ஸ்னால் என்னென்னா மோட்டர் சம்மந்தமான நம்ம பயன்படுத்துகிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இண்டக்டிவ் லோட்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டில் இண்டக்டிவ் லோட்ஸும் யூஸ் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் லோடு யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த முக்கியமாக இந்த சி டைப்ஸ் பிரேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக் யூசேஜ், அதாவது நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சி டைப்ஸ் பிரேக்கர்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பி டைப்பும் சி டைப்பும் பிரேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி டைப் பிரேக்கர். இப்போ டி டைப்ஸில் உள்ள பிரேக்கரில் வந்து 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங்கே உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இதோட ட்ரிப்பிங் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லோடு கரண்ட்டை விட 10-20 டைமு, அதாவது 10-20 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட்டில் இந்த பிரேக்கர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது இதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.04-3 செகண்டுக்குள்ளே இந்த பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகிடும். ஸோ இந்த டி டைப் பிரேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது. இது ஒன்லி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மோட்டர், அதாவது அதிக ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கக்கூடிய மோட்டர்ஸில் தான் இந்த மாதிரியான டி டைப்ஸ் பிரேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெல்டிங் மிஷின்ஸு, இதே போல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த மாதிரியான டி டைப் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கே டைப் பிரேக்கர்ஸ். இப்போ நம்ம கே டைப் பிரேக்கரில் 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் உள்ள பிரேக்கர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஷார்ட் சர்க்கியூட் ட்ரிப்பிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா 8-12 டைம் இருக்கும், அதாவது 80-120 ஆம்பியர். இதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டுக்குள்ளே இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ இந்த வகையான இந்த கே டைப்ஸ் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்சிட்டிவ் டிவைசஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது டொமஸ்டிக்கில் நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த டி டைப்பும் கே டைப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சேம் தான், இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் டைப் பிரேக்கர்ஸ். கரண்ட் 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் உள்ள இசட் டைப் பிரேக்கர்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ட்ரிப்பிங் கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 2-3 டைம்ஸ், அதாவது அதோட 2-3 மடங்கு, 20-30 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆனாலே இதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.01 செகண்டுக்குள்ளே இது வந்து ட்ரிப் ஆகிடும். இந்த மாதிரியான இசட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஹை சென்சிட்டிவ் டிவைசஸுக்காக எலக்ட்ரானிக் போர்ட்ஸு, அப்புறம் வந்து செமிகண்டக்டர் டிவைசஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட் உள்ள போர்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இசட் டைப்பை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனே கிடச்சிட்ருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.